ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற ஒரு வ்ளாக் தான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. தருண்டித்தால டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சு. சீர்த்தா வந்து அரண்மனை படம் பார்த்துட்ருக்கா. டே இப்போ மாறிடுச்சு, இப்போ கிட்ஸு ஃபிலிம்லாம் கிடையாது, இப்போ வர மாதிரி ஆகிடுச்சு படம் பார்க்குறது. அரண்மனை 1 பார்த்துட்ருக்கப்போ டெய்லி 1 டைம் பார்க்கணும். அது என்னமோ தெரியல, பிடிச்சிருக்கு எல்லா ரெண்டு பேருக்கும். எனக்கும் கூட பிடிக்கும் அரண்மனை. இப்போ வந்து சமையல் பண்ணணும். இன்றைக்கி தரண்டிட்டக்க யூனிட் டெஸ்ட் இருக்குது இன்றைக்கி. ஸோ அது கூட அது சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள் சீர்த்து ஹேர் பேண்ட் எப்படி போட்டிருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி போட்டால் பிடிக்கும், அதான் ஸ்டைலாக. ஸோ வந்து டிவியில் அதான் படம் ஓடிட்டுருக்கு. மிஷினும் வந்து மிஷின் வந்து இன்னொருக்கு ரொம்ப நேரம். இன்றைக்கி வந்து லன்ச் என்ன பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார். ஆக்சுவலி நார்மலாக முருங்கைக்காய் மட்டும் போட்டு பண்ணால் போதும். ஏன் ஒரு இது ஒரு முருங்கைக்காய், இது ஒரு உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதர்லாம் வந்துட்டு முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்களா. ஸோ அவங்களுக்காக தான் வந்து சாம்பாரில் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முருங்கைக்காய் ஒன்று போதும், இதுவே வந்து ஜாஸ்தி தான். வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே சாப்பிட்றது கம்மி. இதே வந்து என் ஹஸ்பண்டு என்னோடய மாமியார் தான் சாப்பிடுவாங்க. நான் முருங்கைக்காயெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன், திட்டுவாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முருங்கைக்கா சாம்பார் பண்ணால் பருப்பு வந்துட்டு அடுப்பில் போயிட்டுருக்கு, வெந்துருச்சு, சாதம் வடிச்சாச்சு. இன்றைக்கி பொரியல் வந்து என்னன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு தான். இது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணும்போது பாருங்கள் எதான் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா ஃபோன் பண்ணது எப்போவுமே திட்டுவாங்க, எப்போ பாருங்க உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு வாழைக்காய் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, வேறு யாருமே பீட்ரூட்லாம் வாங்க தரந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கொடுத்து பழக்கணும், ஏன்னா அதெல்லாம் ஹெல்த்தி இல்லையா, பீட்ரூட் கேரட் எல்லாமே. ஸோ கொடுத்து கொடுத்து பழக்கணும். ஸோ இப்போதைக்கு இப்படி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஏதாச்சும் மதியானம் லன்ச் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டுங்கிறதுனால்தான். ஸோ இனிமேல் தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்க. நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுத்து அமிச்சோம்னா ஸ்கூல்லேருந்து எப்படி மிஸ் திட்டு கூட சாப்பிட்ருவாங்கல்ல, வீட்டில் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னது நான் சொன்னேன் இல்லையா, கமெண்டில் போட்டிருந்தேன் இல்லையா. நேற்று நான் வந்து இது போட்டிருந்தேன், பொரியலுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கிறேன். நேற்று வந்து நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன், அந்த பிரெட் டோஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், எங்கள் அக்கா வந்து எனக்கு சுகர் போட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும், அப்புறம் கீ மாதிரி பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து அந்த சொன்னது மேக்ஸிமம் சொன்னது வந்து அந்த சுகர் ஆட் பண்ணி அப்புறம் கீ போட்டு ஹனியில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டுமே சத்தியமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா நான் அந்த டொமேட்டோ சாஸ் போட்டு பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டை விட உண்மையிலே இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் சொன்னது தான் உண்மையிலே செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. நான் வந்து ஒன்று சுகர் போட்டு பண்ணேன், சுகர் போட்டு பண்ண சொன்னது எனக்கு சண்மதியா யாரும் எனக்கு சட்ட ஞாபகம் இல்லை சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சுகர் போட்டு பண்ணேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ஜஸ்ட் நான் அந்த ஆயில் தடவை சுகர் போட்டு பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது கீ போட்டுட்டு பண்ண சொல்லியிருந்தேன், நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் அதான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் டிஃபன் இட்லி தோசைலாம் சாப்பிட்றதில்லை. ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணேன். நான் மட்டும்தாங்க, மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் ரெண்டுமே நான் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் பேர் சொல்லியிருந்தாங்க. சத்தியமாக நான் பண்ணி அந்த ரெசிபி போட்டதை விட இவங்க எல்லாமே சொன்னது செம்ம சூப்பராக இருந்துச்சு, பயங்கர டேஸ்ட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இனிமேல் டொமேட்டோ சாஸ் போடக்கூடாது, இனிமேல் வந்து சுகர் ஏதோ இந்த மாதிரி கீ போட்டுட்டு அங்கே இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. நார்மலாக வீட்டில் கீ எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை பொங்கலுக்கு இங்கெல்லாம் பண்ணும்போது எடுப்போம்ல. ஸோ அதனால் வந்து அது மாதிரி தான் இனிமேல் பண்ணுவேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண மாட்டேன். சத்தியமாக நான் அதுதான் நல்லா இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் வந்து இதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது சுகர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கீ போட்டு பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஃப்ளேவரே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ சொன்ன எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு டேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. ஸோ நான் மாதிரி நான் நார்மலாக சில டைம் நான் வந்து எதுவுமே போட மாட்டேன், பிளெயினாக அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ சூப்பர், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே தேங்க்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு இவ்வளோ எடுக்கிறீங்களான்னு பார்க்காதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா தருண் சீதா வந்து உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்புறம் நைட்டுக்கு எல்லாருக்குமே வேணும், அதனால் நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், நைட்டுக்கு எல்லாருக்குமே வேணும். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், இது மட்டும் போதும். இது அதிகமாக இருக்குமோ நினைக்கிறேன், இது எடுத்துடலாம், இது போதும் நினைக்கிறேன். இது போதும். சரி ஓகே, வ்ளாகை வந்து நான் கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.
லஞ்சு ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு தருண் தீர்த்தாவுடைய டெஸ்ட்டு கூட முடிஞ்சிருச்சு. இப்போ தீர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணிட்டு, தருண் தள்ளு தருண் தீர்த்தா வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா, தருண் விடவே மாட்டேங்கிறான் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நான் வந்து இது தருண் தள்ள தரு தள்ளு தள்ளு தருண் இது வந்து தருண் தீர்த்தாவுடைய ட்ரெஸ்ஸு வாங்கும்போது கிடைச்ச பாக்ஸு, இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ் பாக்ஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும்ல, இது வந்து அந்த திக்காக இருக்கா. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஷெல்ஃபில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு அப்படியே வைக்கிறோம்ல, சரி இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாலு பாக்ஸும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் சரி தருண் தீர்த்தா கூட சொன்னேன், இந்த பாக்ஸ் ஒன்றும் பண்ணாத, அம்மாவுக்கு வேணும்னு சொல்லி. ஏன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறது கூட நல்லாயிருக்கும். நானும் நிறைய வீட்டு கூட பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இதில் வைக்கிறது. பட் எனக்கு இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்கும்போது இந்த அளவுக்கு அது கொஞ்சம் மெலிசாக இருந்தது, இது நல்லா இருந்துச்சு. சரி இதில் அரேஞ்ச் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் ஷெல்ஃபில், அது பண்ணும்போது வீடியோ கூட எடுக்கலாம் அப்படிலாம் நினச்சேன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தருண் தீர்த்தா விளையாடுறதுக்கே எடுத்துட்டாங்க, அதை பில்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு இந்த பக்கம் வச்சு அரண்மனையாது அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி எடுத்துட்டாங்களா, அதில் ஒன்று இங்கே பாருங்கள் நசுங்கிடுச்சு, இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, நசுங்கிடுச்சுன்னு ரெண்டு தான் இருக்குது. சரி ரெண்டு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். அதனால் அப்படியே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வளையல் தான் இதெல்லாம் எப்படி கீழே போகுதுன்னா, தரும் தின்றதுக்காக சடம் பிடிப்பாங்களா, அவன் சமாதானம் பண்ணுறதுக்கு ஒன்றும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன நம்ம கொடுத்து பார்த்தா சமாதானம் ஆக மாட்டாங்க. கடைசியில் இந்த வளையல் ஒன்று ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறது, அது அவன் சண்டை வீட்டில் நடக்கிற சண்டையை பொறுத்து தான் அப்படி இப்படி கொடு, இது கொஞ்சம் போயிடுச்சு அந்த வலையில், அதனால தான் அதை நான் விளையாடுறதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கீழே கிடக்குது, இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வீட்டில். ஒரு பாக்ஸ் அங்கே கிடக்குது, மிஸ்ஸியாக இருக்கும். இப்போ நான் மதியம் நான் லன்ச் முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும். நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம், ஈவினிங் ஆகிடுச்சு இப்போது, அதுக்கப்புறம் ப்ளாக்லாம் எதுவும் எடுக்கலை. அப்புறம் லன்ச் முடிச்சு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து டைம் வந்து 5:00 ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது இல்லை, பாருங்கள் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு மேலே எல்லாமே. இல்லைண்ணே இந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வெயிலாக இருந்திருக்கும். இப்போ வந்து வெயில் மழை டைம் காலமாக இருக்குல்ல, அதனால் வெயிலே இல்லை. எனக்கு மாடி ஏறி மூச்சு வாங்குது, அதான் ஒரு மாதிரி வாய்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உண்மையில சூப்பராக இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் சூடே இருக்காது, நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்ல, நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் கீழே போனோம். கீழே போயிட்டு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனோம் இன்றைக்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தருண் தீர்த்தாவோட ஸ்டார் இன்றைக்கி வருது, 25th பர்த்டே முடிஞ்சது இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஸ்டார் இன்றைக்கி தான், அதனால் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக 7:30 கூட வந்துடுவாங்க. ஸோ கோவில் 8:30 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும் முடிஞ்சால் நான் அதை எடுக்கிற வீடியோ. இப்போ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக மேலே வந்துட்டேன்னா, சீக்கிரம் வந்துட்டு கீழே மேலெலாம் கழுகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எனக்கும் ட்ரெஸ் மாற்றி கிளம்பணும் இல்லை. ஸோ அதனால் நீ கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட். ஏ தருண் விடவா, தருண் விடவா, நாங்கள் ரெடி, தருண் தீர்த்தா ரெடி ஆகிட்டாங்க, நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். மேலே இந்த கீழே ஆச்சு, மேலே இந்த கீழெல்லாம் வந்து மேலெலாம் கழுகியாச்சு. தருண் பாருங்க என்ன வேலை பண்ணுறாங்க, எப்பப்பா அந்த ஜனால. இப்போ வந்து தீர்த்தா தருணம் கிளம்பியாச்சு, இப்போ நான் வந்து ரெடி ஆகணும். தீர்த்தா ஹேர் பேண்ட் மட்டும் வைக்கணும் அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து போன வருஷத்தோட பர்த்டேக்கு தான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. போன வருஷமும் அந்த முந்தன் வருஷமாக ஞாபகம் இல்லை, போன வருஷம் நினைக்கிறேன். ஸோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அது. தருணதும் வந்து தருண் அது இல்லை, தருண்டு வேறு ட்ரெஸ்ஸு. அவனுக்கு ஜீன்ஸ் அவனுக்கு பிடிக்கலையா, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போடலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டல்லாக காமிக்குது இந்த கலர், பட் இந்த கலர் மைல்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, மைல்ட் கலர் இது. உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ளூவாக லைட் ப்ளூவாக காமிக்குது, பட் ஒரிஜினல் கலர் அது கிடையாது. ஸோ இதுதான் நான் வந்து கேட்ட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் வேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ப்ளவுஸ் வந்து சேமாக வரும். இந்த சாரீ வந்து வாங்கி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ், இந்த சாரீ வாங்கிட்டு வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆக போகுது. ஒரு வருஷம் ஆனிவர்சரிக்கு வாங்கினது, பட் அவ்வளோ கட்டினதே கிடையாது, ஒன் டைம் தான் கட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கட்டலான்ட்டு தான்.
ஸோ என்னோட வீடியோ இது வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த மாதிரி தான் வரும், இது வந்து பார்டரும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி. ஸோ நான் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.